தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதை வச்சு பேஸ் பண்ணி அதனுடைய அடிப்படையில ரிப்போர்ட் நாங்க தயார் பண்ணுவோம். சார், இப்போ எட்டு பேருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கா சார்? இப்போ பாதிப்பு அப்படின்றது வந்து பொதுவா தமிழ்நாடு முழுக்க பேசப்படுது, எட்டு பேருடைய கருத்தும் என்னவா இருக்கு சார்? உங்களுடைய கருத்து வேற மாதிரி இருக்கா? எல்லாருடைய கருத்தும் அதுதான், பாதிப்பு இருக்குங்கிறது எல்லாருடைய கருத்தும் தான். பாதிப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பாதிப்பு இருக்க போய் தான் கவர்மெண்ட்ல வச்சிருக்கிறாங்க. பாதிப்பு இருக்குதா, எவ்வளவு தூரம் பாதிப்பு இருக்குங்கிறதா நாங்க பார்க்க போறோம். பாதிப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா சார்? இப்போ இது என்னங்க, ஒரு மாசத்துல ரிப்போர்ட் கொடுக்கணும்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த டைம் முடிஞ்ச வரைக்கும் நாங்க கொடுக்க பார்ப்போம். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல இல்ல. அதை பத்தி எல்லாம் நாங்க சொல்ல முடியாது, அதை பத்தி எல்லாம் நாங்க ஒன்னும் சொல்ல முடியாது. நாங்க எங்களுக்கு கொடுத்த வேலை தான் நாங்க செய்வோம். டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். நாங்க அடுத்த வாரம் திருப்பி ஒரு தடவை மீட் பண்ணுவோம். அடுத்த திங்கட்கிழமை 3 மணிக்கு மீட் பண்றதாக இருக்கும். அதுக்குள்ள என்னென்ன டேட்டா வந்திருக்குன்னு வீல் அனலைஸ் பாத்துக்கிறோம் சார். ஒரு ஒரு மீட்டிங் அப்பயும் முதலமைச்சருக்கு இதை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன்? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இன்னும் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஃபைனல் ரிப்போர்ட் தான் போகும். அதெல்லாம் கேட்க கூடாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் ரிப்போர்ட்ல வருங்க. எப்படி பாதிச்சிருக்கு, பாதிச்சிருக்கா இல்லையா, பாதிப்பே இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ரிப்போர்ட்ல வரும். சார், எத்தனை வருஷம் டேட்டா நம்ம எடுக்கணும் சார் டோட்டலா? அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணுவோம். இன்னும் டிசைட் அதான் பேசிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். பார்த்துட்டு தான் பண்ணுவோம். எல்லா டேட்டா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும், நாங்க சொல்றது கரெக்ட்னு எல்லாருக்கும் படுற மாதிரி இருக்கணும். அதுக்காக நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். நீட் தேர்வு ரத்து தான் மாற்று வழியா சார்? அதெல்லாம் இப்ப நாங்க சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீட் தேர்வு தொடர்பாக பரிந்துரை அளிக்க தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு முதன்முறையாக தனது ஆலோசனையை நடத்தியிருக்கிறது. அந்த குழுவின் தலைவரும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான ஏ கே ராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.